நம்ம அரிசியில் வந்து வண்டு புழு இது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வெயிலில் வச்சா கூட எவ்வளோ தான் வெயிலில் வச்சாலும் அந்த வண்டு வந்து போகாது. அதுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராம்பு இருக்கு பாருங்கள், இந்த கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ இப்படி போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அரிசியில் இருக்க வண்டு புழு எதுவுமே வந்து இதில் அண்டாத, முக்கியமாக அந்த காஞ்சி மிளகாய் சரிவா வேப்பிலை போடுவாங்க, வேப்பிலையும் போடலாம். அது இது வந்து இந்த மாதிரி காஞ்சி மிளகாய் ரெண்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி டப்பாவில் பார்த்தீங்கன்னா எந்த புழு வண்டு எதுவுமே பிடிக்காது. இதை டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் போடணும். அரிசி பருப்பு எது வந்தாலுமே பாருங்கள், அரிசி பருப்பு எது வந்தாலுமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். நீங்கள் வந்து ஸ்டீல்லையோ வேறு எந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சா சீக்கிரமாகவே உங்களுக்கு வண்டு பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டால் கூட நீங்கள் ஒரு ஸ்டீல் டப்பாலையோ இல்லை வந்து ஒரு அல்மண்ட் டப்பாலையோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டு புழு கண்டிப்பாக வரும். அண்ட் முக்கியமாக இது மாதிரி பருப்புகளுக்கு வந்து வண்டு எதாவது பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக நம்ம பருப்பு வாங்கிட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து போட்டு ஒரு ரெண்டு வாட்டி கொஞ்சம் லைட்டாக திருப்பி வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு எந்த பருப்பாக இருந்தாலுமே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வண்டு புழு எதுவுமே பிடிக்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.